Welcome to Ayyanar's Kitchen. வீடு கிரகப்பிரவேசம் அப்படின்னா நீங்கள் எத்தனையோ பொருட்கள் வீட்டில் கொண்டு போய் வைப்பீங்க, கோபூஜையெல்லாம் செய்வோம். ஆனால் கோபூஜை செஞ்சு நம்ம விளக்கெல்லாம் கொண்டு போய் வைக்கிறதுக்கும் முன்னாடி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, 3:30, அந்த 3:30 மணிக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய முக்கியமான 3 பொருட்கள் இருக்குது. என்னென்னா, நிறைக்குடன் தண்ணி, மஞ்சள், உப்பு. இந்த 3 பொருளையும் நம்ம வீட்டு ஆட்கள் யாருமே எதிரில் வர்றதுக்கும் முன்னாடி நம்ம ஒரு 5 பேர் சேர்ந்து அந்த பொருளை கொண்டு போய் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிடணும். வைக்கும்போது நம்ம வீட்டு அடுப்படியில் ஈசான்ய முக்கில் வைக்கணும். மஞ்சள் அப்படின்னா மஞ்சள் தூள் வைக்கக்கூடாது. மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற உருண்டை மஞ்சளோ இல்லை சமையலுக்கு சேர்க்குற விரலி மஞ்சளோ, எந்த மஞ்சளாக இருந்தாலும் சரி, நல்லா ஒரு தட்டு நிறைய மஞ்சள், உப்பு, நிறைய குடம் தண்ணி, இந்த 3 பொருளையும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டினுடைய அடுப்படியில் ஈசானிய முக்கில் கொண்டு போய் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வைக்கிற வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அங்கதோடைய செல்வ செழிப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கி வீடு கட்டியிருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் கட்டுற வீட்டில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த 3 பொருளையும் கொண்டு போய் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுற எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பயனடையணும் அப்படிங்கிறதுனால என் பாட்டி சொன்ன இந்த முக்கியமான டிப்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.